இன்னும் ஏன் தமிழகம் தூங்கிக் கொண்டிருக்கிறது? சமூக நீதியின் தொட்டில் தமிழ்நாடு என்று வசனம் பேசினால் போதாது, அதை செயல்படுத்தி காட்ட வேண்டும். பீகார் மாநிலத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் பிறகு அங்கே இடஒதுக்கீடை அதிகப்படுத்தி சட்டம் நிறைவேற்றி ஆளுநர் அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கின்றார். கர்நாடகா மாநிலத்தில் 2015 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருக்கின்றார்கள். ஒரிசா மாநிலத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அடுத்த மாதம் அறிவிப்புகள் வெளியிட இருக்கிறது. ராஜஸ்தான், தெலுங்கானா, சத்தீஸ்கர் இந்த போன்ற மாநிலங்களில் நாங்களும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். தந்தை பெரியாருடைய வாரிசுகள் நாங்கள், சமூக நீதியின் தொட்டில் தமிழ்நாடு என்று மேடையிலே வசனம் பேசினால் போதாது. சமூக நீதிக்கு அடித்தளம் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இது தமிழ்நாடு அரசு நிச்சயமாக எடுக்கலாம், எடுக்க அத்துணையும் சட்டங்களும் இருக்கிறது, உரிமைகளும் இருக்கிறது. பீகார் மாநிலத்தில் சமீபத்தில் எடுத்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி நடத்தப்பட்ட கணக்கெடுப்பு. அது தமிழக அரசு ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், சென்சஸ் எடுப்பது அது மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும், சர்வே எடுப்பது மாநில அரசு எடுக்கலாம். இப்போ நாங்கள் கேட்பது சர்வே தான் கேட்கிறோம், சென்சஸை கேட்கவில்லை. சர்வே தான் பீகார் மாநிலம் எடுத்தது. பீகாருடைய உயர்நீதிமன்றம் அதற்கு எந்த தடையும் விதிக்கவில்லை, அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி தமிழக அரசு உடனடியாக ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் உள்ள பின்தங்கிய சமுதாயங்களை முன்னேற்ற வேண்டும், உண்மையான சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும்.